இனிய காலை வணக்கம் மாணவர்களே. நாம் சென்ற வகுப்பு பார்த்தது தொடர்ச்சி பார்க்க போறோம். இயல் மூன்று உரைநடை தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. அதாவது பார்த்தோம்னா சென்ற வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம், சைகைகள் மூலமா மனிதன் வந்து மற்றவங்களுக்கு தன் அவங்களோட எண்ணங்களை சைகைகள் மூலமா மற்றவங்களுக்கு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சொற்களை என்ன செஞ்சுருக்காங்க, பேசி தெரிஞ்சுக்கிட்டாங்க எழுத்து வடிவில். அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சுருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேச்சு மொழி தான் வந்திருக்கு, அதுக்கப்புறமா என்ன செய்யறாங்க, எழுத்து மொழிகளை கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அடுத்த தலைமுறைக்கு தான் பார்த்த விஷயத்தை தான் சொல்லணும்னு நினைக்கிறத என்ன செஞ்சுருக்காங்க, குறியீடுகள் மூலமா ஓவியம் மூலமா என்ன செஞ்சுருக்காங்க கொண்டு, அப்போதான் அந்த ஓவிய எழுத்துக்கள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒலிகள் மூலமா நம்மளோட இந்த சவுண்டு, இந்த ஒலிகள் மூலமா உச்சரிக்கிறதுக்கு முதல் எழுத்துக்களை உருவாக்கினாங்க. அச்சுக்கலை வரும்போது தான் என்ன நினச்சா அந்த எழுத்துக்கள் வந்து தமிழ் வடிவத்தில் முழுமையாக இருந்திருக்கு. அப்போ தான் வந்து சேரர் சோழர் பாண்டியர் காலத்தில் தான் இந்த வட்டெழுத்துக்கள் இதெல்லாம் நமக்கு கிடச்சிச்சு. வட்டெழுத்துக்கள் வளைந்த கோடுகளோடு இருந்துச்சு. அடுத்தது கண்ணெழுத்துக்கள் சிலப்பதிகாரத்தில் பாடலில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்யும், எழுத்துக்கள் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் எப்படியெல்லாம் பயன்படுத்துது. ஈ நெடில் ஈங்கிற எழுத்து ஐந்தாம் நூற்றில் பயன்படுத்தவே இல்லை. போன வகுப்பில் கேள்வி கேட்டிருந்தீங்க, ஏன்னா அந்த நூற்றாண்டில் அந்த எழுத்துக்களை அதிகமாக யாருமே பயன்படுத்தலை. ஏன்னா இப்போ மக்கள் தொகை குறைவு, பேசுகிற நேரமும் குறைவு. இப்போ அந்த எழுத்துக்களை முழுமையாக வந்து என்ன செஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க பயன்படுத்தலை. அதனால தான் அந்த இடத்துல எந்த மாற்றமும் இல்லை அந்த ஐந்தாம் நூற்றாண்டில். அப்போ ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் அதனுடைய எழுத்துக்களோட வடிவங்கள் என்ன செஞ்சுருக்கு, மாறிக்கிட்டே வந்திருக்கு. இப்போ அதே எழுத்துக்கள் மாதிரி இப்போ இருந்தால் நம்மளால் படிக்க முடியுமா, எழுத முடியுமா, கடினம் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னமும் கோயில் கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு தெளிவாக புரியாது. யாராவது முடிஞ்சு முயற்சி பண்ணி பாருங்க, படிக்க முயற்சி பண்ணி அதில் என்ன எழுதிருக்குன்னு ஒரு வரிகளை நம்மளால் என்ன செஞ்சுருக்க முடியாது, முழுமையாக படிக்க முடியாது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த எழுத்துக்கள் வடிவங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நம்ம படிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து அந்த எழுத்துக்கள் சீர்படுத்தியிருக்காங்க. பாருங்க, புள்ளிகளும் எழுத்துக்களும் அந்த காலத்தில் அந்த எழுத்துக்கள் எப்படி இருந்திருக்கு. எகர உகர குறில் எழுத்துக்களை ஏஓ, குறில் ஏ குறில் ஓ, எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் பழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், தொல்காப்பியர் நூல் தான் நமக்கு முதல் முதல கிடைத்த இலக்கணம். அந்த தொல்காப்பியர் காலத்திலேயே குறில் ஏ ஓக்கு என்ன செஞ்சுருக்காங்க, அந்த எழுத்துக்கு மேலே புள்ளி வச்சுருக்காங்க, புள்ளி வைத்து எழுதியிருக்காங்க. அதான் எழுத்துக்கள் மேலே நம்ம இக்கு இச்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இக்குக்கெல்லாம் நம்ம காக்கு மேலே புள்ளி வச்சா என்ன அது இக்கு அப்படிமா. ஆனால் இங்கே எப்படின்னா ஏக்கும் ஓக்கும் மேலே என்ன செஞ்சுருக்காங்க, புள்ளி வச்சுருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, இங்கே பாருங்க எது அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஏக்கு மேலே என்ன செஞ்சுருக்காங்கன்னா புள்ளி வச்சுருக்காங்க. அப்படி புள்ளி வச்சா அது என்ன, அது குறில் ஏ. புள்ளி வைக்காமல் இருந்துச்சுன்னா அது நெடில் ஏ. நல்லா கவனிங்க, அந்த காலத்தில் நெடில் குறில் வித்தியாசம் தெரியறதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, எழுத்துக்கள் மேலே புள்ளி வைத்திருக்காங்க. இப்போ இருக்க எழுத்துக்களுக்கும் அப்போ இருக்க எழுத்துக்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குப்பா. நல்லா பாருங்க, ஏ எழுத்துக்கு மேலே புள்ளி வச்சுருக்காங்க. அந்த எழுத்துக்களில் புள்ளி வைத்தா ஏக்கு மேலே புள்ளி இருந்தால் அது குறில் ஏ, புள்ளி வைக்காமல் இருந்தால் அது நெடில் ஏ. இந்த மாதிரி இருந்தால் நம்மளால் படிக்க முடியுமா, முடியும். நம்ம ஆல்ரெடி முன்னாடியே போன வகுப்பில் பார்த்தோம், ஓலைச்சோடைய கல்வெட்டுகள் இந்த வளைந்த கொடுகள் புள்ளி வைத்து எழுதுலாம் வந்து எவ்வளோ சிரமம் இருக்கும். அதனால் புள்ளி வைக்காமல் தான் என்ன செஞ்சுருக்காங்க, எழுத பழகியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அகர வரிசை உயிர்மெய் குறியில் எழுத்து. அகர வரிசையில் ஆ பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் உயிர்மெய் குறியில் எழுத்து. நம்ம க அப்படின்னா என்ன செய்வோம், குறியில் கா அப்படின்னா தான் என்ன செய்வோம், நெடின்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க கா நெடில் குறிக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, காக்கு பக்கத்தில் பாருங்க, நான் புள்ளி வச்சு எழுதியிருக்கேன், காக்கு பக்கத்தில் புள்ளி இருந்துச்சுன்னா அது நெடில் கா, புள்ளி வைக்காமல் இருந்துச்சுன்னா அது குறியில் கா அப்படின்னு அந்த காலத்தில் பார்த்துருக்காங்க. அதேமாதிரி தா, தாங்கிற எழுத்துல புள்ளி இருந்தா தா, புள்ளி வைக்காம இருந்தா தா குறில். அப்போ உயிர்மை எக்கு கூட்டலா என்னது உயிர்மை, சரிங்களா. அப்போ பார்த்தீங்களா உயிர்மை எழுத்துக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி பயன்படுத்திருக்காங்க. இப்போ ஐ வரிசை, ஐ வரிசை நீங்களுக்கு தெரியும், கை வை சை இந்த ஐ வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களை எப்படி வந்து பார்த்துருக்காங்க. நல்லா பாருங்க, காக்கு பின்னாடி ரெண்டு புள்ளி வச்சா அது கை, அப்போ சாக்கு பின்னாடி ரெண்டு புள்ளி வச்சா அது சை, டாக்கு பின்னாடி ரெண்டு வச்சானது டை, இந்த மாதிரி பயன்படுத்திருக்காங்க. நம்ம இந்தாண்ட இதில் பார்க்கும்போது பாருங்க, காக்கு முன்னாடி தான் புள்ளி வச்சுருக்கோம், அப்போ முன்னாடி வைக்கும்போது என்னது அது நெடில் கா. ஆனால் இதுவே வந்து சை கை இதை நெடில் எழுத்துக்கள் ஐவரிசையில் சொல்லக்கூடியது
காக்கு பின்னாடி என்ன செஞ்சிருக்காங்க, ரெண்டு புள்ளிகளை வச்சிருக்காங்க. அப்படி வச்சா கை இதெல்லாம் வந்து புள்ளி வைத்து எழுதின எல்லா எழுத்துக்களுமே கல்வெட்டுல இருந்தது. அப்ப அதை படிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க கண்டிப்பா எல்லா மனிதர்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, அதை படிக்க ரொம்பவே கஷ்டம். இப்ப இந்த மெட்டர்ல நமக்கு புக்ஸ் இருந்தா எப்படி நம்ம படிப்போம், நமக்கே கஷ்டமா இருக்கும். அப்ப கல்வெட்டுல இப்ப ரெண்டு புள்ளி இங்க வச்சிருக்காங்களா, ரெண்டு புள்ளிகளை கல்வெட்டுல நம்ம குத்துனோம்னு வச்சுக்கோ, என்ன ஆகும், அந்த கல்லு மட்டும் அப்படியே உடஞ்சிரும். அதனால புள்ளிகள் வந்து என்னதுல தெளிவாக தெரியவில்லை. எகர வரிசை உயிர்மை குறி எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை அவுகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. நல்லா பாருங்க, அவுகார வரிசை எழுத்துக்களாக தெரியணும் அப்படின்னா அந்த இரு புள்ளிகள் என்ன கை தவு இந்த மாதிரி எழுத்துக்கு முன்னாடி இரண்டு புள்ளிகளை வச்சா அது என்னது அவுகார வரிசையா பார்த்திருக்காங்க. இது வந்து அந்த ஏன்னா அப்பெல்லாம் கவு தவு கை இந்த மாதிரி எழுத்துக்களை எல்லாம் பயன்படுத்தல, புள்ளிகளை கொண்டுதான் குறியில் நெடில் வித்தியாசமே அவங்க பார்த்துருக்காங்க. இந்த மாதிரிதான் அப்ப கல்வெட்டு எழுத்துக்கள் இருந்திருக்கு. மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தின் உள்ளே புள்ளியிட்டனர். மா மா தெரிந்தனமா, அந்த மா எழுத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மான்னு அவங்க எழுதல, அதுக்கு பதில என்ன செஞ்சிருங்க பா போட்டு அதுக்கு நடுவில் ஒரு புள்ளி மட்டும் வச்சுக்கிட்டாங்க, அது பகரம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இப் அப்படின்னு தான் சொல்லுவோம். மகர எழுத்தை குறிப்பிட இதுதான் வந்து மா அப்படின்னு சொல்றதுக்கு எந்த எழுத்தை பயன்படுத்தியிருக்காங்க, பா போட்டு அதுக்கு உள்ள என்ன செஞ்சிருக்காங்க ஒரு புள்ளி வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் புள்ளி கீழே வரணும், இதுல வைக்க முடியல, கொஞ்சம் மேலதான் என்னால வைக்க முடிஞ்சிச்சு. அதுக்குள்ள சென்டர்ல வைப்பாங்க புள்ளிய, அப்ப அதுதான் என்ன அது மா. இப்ப இது வந்து கல்வெட்டுல என்னவா இருக்குதுன்னா மாங்கிற எழுத்தை தான் என்ன செய்யுது குறிக்குது. அப்ப மகர எழுத்தை குறிக்கிறது கல்வெட்டுல என்ன பண்ணுங்க பா போட்டு அதுல என்ன செய்யுங்க நடுவுல ஒரு புள்ளி வச்சா மகர எழுத்தா குறிப்பிட்டு இருக்காங்க. குற்றியல் உகர குற்றியல் நிகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலே புள்ளியிட்டனர். குற்றியல் உகரம் போன வருடம் நீங்க படிச்சீங்களான்னு தெரியல எனக்கு. குற்றிய குசுடு துபுரு இந்த எழுத்துக்கள் இருக்கும் கண்டிப்பா, அந்த எழுத்துக்கள்ல அதாவது கு சு டு து பு ரு இந்த எழுத்துக்கள் மேல என்ன செஞ்சிருப்பாங்க புள்ளியிட்டனர். இப்ப யாரும் நம்ம குரங்குன்னு எழுதும் போது யாருமே என்ன செய்யல, இப்ப கூக்கு மேல புள்ளி வைக்கல. புத்தகம்னு எழுதும் போது நம்ம மேல என்ன செய்யல புள்ளி வைக்கல, அதான் பூ பக்கத்துல என்ன செஞ்சுக்கோங்க நம்ம கண்டிப்பா புள்ளி வைக்க மாட்டோம். அப்ப குற்றிய லுகர லிகர எழுத்துக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க புள்ளியிட்டு எழுதும் வழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்கு. இப்ப நான் சொன்ன இது எல்லாமே வந்து கல்வெட்டில் எழுதப்பட்ட எழுத்துக்களை சொல்லியிருக்கேன். அப்ப என்ன செஞ்சிருக்கணும், கண்டிப்பா நமக்கு உருவ மாற்றம் என்னது தேவை, கண்டிப்பா நமக்கு என்னது உருவ மாற்றமானது கண்டிப்பா தேவை. இப்ப இந்த அப்ப சொன்ன பாத்தியா காக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி பின்னாடி ரெண்டு புள்ளி வச்சா கை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இப்ப நம்ம பயன்படுத்தினோம்னா நமக்கு ரொம்பவே கடினமா இருக்கும். அப்ப கண்டிப்பா நம்ம எழுத்தோட உருவ மாற்றம் நமக்கு தேவை. நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் துணைக்கால் இடப்படுகின்றன. நல்லா பாருங்க, நம்ம அங்க பார்க்கும் போது கா காக்கு பக்கத்துல புள்ளி வச்சா கா அப்படின்னு நெடில்னு பார்த்தோம், அது தெரியறதுக்காக என்ன செய்யறாங்க இப்ப நம்ம துணைக்கால் பயன்படுத்துறோம். அடுத்தது பாருங்க, அதிகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் இணை கொம்பு பயன்படுது. கை சை இப்பெல்லாம் யார் வந்து காக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி வைக்கல, அதுக்கு போல என்ன செய்ய இணை கொம்பு நம்ம படிச்சிருப்போம், இணை கொம்பு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அந்த இணை கொம்பை என்ன செஞ்சிருப்போம் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், இதுதான் உருவ மாற்றம். அடுத்தது அவுகாரம் சொன்னோம், அவுகாரத்துக்கு என்ன செஞ்சிருக்கோம் ரெண்டு புள்ளி வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அவுகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் கொம்பு கால் பயன்படுகின்றன. கொம்புக்காக தான் லா அப்படிங்கிற விஷயத்தான் சொல்றாங்க, இந்த லாவை என்ன செய்யறோம் அப்ப நம்ம பயன்படுத்துறோம். முன்ன பார்த்தோம் குற்றியல் உகர குற்றியல் உகர எழுத்துக்கள் முன்னாடி என்ன செஞ்சோம் நம்ம மேல அதுக்கு மேல புள்ளி வைத்தோம்னு சொன்னோம், இப்ப அந்த புள்ளி வைக்கும் பழக்கம் இல்லை. குற்றியல் உகர குற்றியல் உகர எழுத்துக்களின் மேல் புள்ளி இடும் வழக்கம் இக்கால வழக்கொழிந்து விட்டது. இப்ப நம்ம அதை என்ன செய்யல பயன்படுத்தல, யாரும் வந்து கூக்கு மேல ஏழுக்கு மேல யாரும் என்ன செய்யல இப்ப புள்ளி வைக்கல. முன்றொரு காலத்துல கல்வெட்டுல என்ன செஞ்சிருக்கு குற்றியல் உகர லிகர எழுத்துக்கள் மேல என்ன செஞ்சிருக்காங்க புள்ளிகள் வைக்கப்பட்டு உள்ளது. இப்ப இது கிடையாது, இது உருவ மாற்றத்துக்கு அப்புறம் ஏற்பட்டது. இப்ப உருவ மாற்றத்துக்கு அப்புறம் நம்ம எழுதுற எழுத்து தான் இந்த உருவ மாற்றம் எழுத்து. முன்ன பார்த்தோம் பாத்தீங்களா காக்கு முன்னாடி கைக்கு இதெல்லாம் வந்து அப்ப கல்வெட்டுல இருந்த எழுத்துக்கள். அது எல்லாமே எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை. ஏன் அவசியம் வந்து எழுத்து சீர்திருத்தம் தேவையா, அது அப்படியே நம்ம படிச்சிருக்கலாமே, கண்டிப்பா நமக்கு கடினமா இருக்கும். ஓலை சுவடிகளிலும்
கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும் போது அவை சிதைந்து விடும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதினர். ஏன்னா நான் ஏற்கனவே போன வகுப்புல சொன்னேன், ஓலைச்சொடியெல்லாம் அழுத்தி புள்ளி வச்சுனா ஒரு ரெண்டு புள்ளி வச்சுட்டே வந்தோம்னா அந்த ஓலைச்சொடி அடி ஸ்ட்ரைட்டா நேரா ஒரு கோடு போட்டு என்ன செய்யும், கிழிஞ்சிரும். அதனால என்ன செய்ய மாட்டாங்க, ஓலைச்சொடியில புள்ளி வைத்து எழுதுறது கிடையாது. கல்வெட்டுகளையும் புள்ளி வைக்க மாட்டாங்க. நான் முன்னாடி இப்பதான் சொன்னேன், கல்வெட்டுல நம்ம ரெண்டு புள்ளி வந்து காக்கு போட்டு இந்த சைடு என்ன செய்ய பின்னா ரெண்டு புள்ளி வைக்காம சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா. அதுல ரெண்டு புள்ளி நம்ம வச்சுன்னு வச்சுங்களேன், இந்த ரெண்டு ரெண்டு தட்டும் போதே என்ன செய்யணும், உடஞ்சு விழுந்துரும். அதனால என்ன செஞ்சிருக்காங்க, புள்ளிகளை இடல. அப்படியே புள்ளிகள் இட்டாலும் லைட்டா தான் இருந்திருக்கும், அது கண்டிப்பா நமக்கு தெளிவானதா கிடையாது, சிதைந்திருக்கும். ரொம்ப காலங்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பாக்குறோம். கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கோம், எழுத்து சிதைவு ஏற்பட்டதுனால அது நமக்கு தெளிவா இல்லை. அதனால கண்டிப்பா நமக்கு என்ன தேவை, எழுத்து சீர்திருத்தம் கண்டிப்பா தேவை. இங்க கல்வெட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க, அதுல எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா வரிசையா எல்லாமே இருக்கும். எது வந்து மெய் உயிர் நெடிலுங்கிறது நம்மளால யூகிக்க முடியாது கல்வெட்டுல. அதனாலதான் கல்வெட்டு எழுத்துக்களை படிக்க நம்மளால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். ஓலைச்சோடியும் கல்வெட்டுகளையும் புள்ளி வைத்து எழுதுறதுல சிரமம் இருக்கு, அதனாலதான் அதை நம்மளால என்ன செய்ய முடியல, படிக்க முடியல. ஓலைச்சுவடிகளில் நிறுத்த குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, புக்ஸ் படிக்கும் போது நீங்க புக்கு படிப்பீங்க, புத்தகம் படிக்கும் போது என்ன செய்வீங்கன்னா அப்படியே வாசிப்பீங்க. எங்க ஃபுல் ஸ்டாப் இருக்கோ அங்க நிறுத்துவீங்க, எங்க கம்மா கொட்டேஷன் இருந்தா கொஞ்சம் நிறுத்தி படிப்பீங்க ஜாயின் பண்றது. இப்ப எங்கேயுமே நீ ஃபுல் ஸ்டாப் இல்ல, கம்மா கொட்டேஷன் எதுவுமே இல்ல அப்படின்னா நீ என்ன செய்வ, நேரா படிச்சுட்டே போவ. அப்ப நமக்கு என்ன தெரியாது, மீனிங் புரியாது, நமக்கு பொருளானது என்ன செய்யாது, விளங்காது. இப்ப ஓலைச்சுவடையில பாத்தீங்கன்னா நிறுத்தற்குரிய இல்ல புள்ளி ஃபுல் ஸ்டாஃபா என்ன செய்யுது இருக்காது. அது மட்டும் இல்ல பத்தி பத்தியா கிடையாது. நம்ம வந்து மிஸ் நம்ம சீடபிள்யூ இவ்வளோ பெரிய கொஸ்டின் எழுதி போட்டிருக்கீங்க, அதுவே ரெண்டா நாங்க பிரிச்சு கொடுத்தா எப்படி போனோம், பாக்கிறதுக்கு எளிமையா இருக்கும், படிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினம் இல்லாம இருக்கும். அதே மாதிரி ஆனா ஓலைச்சுவடியில பத்தி பத்தியா பிரிக்கவே மாட்டாங்க, அப்படியே நேரம் அப்படியே லைன் பை லைனா அப்படியே எழுதிக்கிட்டே வருவாங்க. அதுவா அப்படியே லைன் 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 லைனா நம்ம மட்டும் என்ன செய்யலாம், ஓலைச்சுவடியில அப்படிதான் இருக்கும். நமக்கு படித்தா என்ன செய்யும், பொருள் வந்து விளங்காது. ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கலையோ கமா கொட்டேஷன் எல்லாமே படிச்சு பாருங்க, ஏதாவது புத்தகத்தை உங்களுக்கு பொருள் புரியறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். இது ஓலைச்சுவடியில இருக்க சில குறைகள். புள்ளிகள் இடப்பட்டு எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியவில்லை. ஏன்னா நம்ம கல்வெட்டுகள் ரொம்ப காலம் கழிச்சுதான் நம்ம கையில கிடைச்சிருக்கு, சிதைவு அடைஞ்சிருக்கும் கண்டிப்பா. நிறைய வந்து கடல்கள் ஏற்பட்டிருக்கு, போர்கள் ஏற்பட்டிருக்கு, ஏதோதோ மூலமா என்ன செய்யும், கற்கள் எல்லாம் தேஞ்சிருக்கும். அதனால எழுத்துக்கள் நமக்கு தெளிவானதா இருக்காது. அதனாலதான் புள்ளிகள் வந்து நமக்கு என்ன தெளிவா வந்து தெரியல. அப்ப வந்து புள்ளிகள் இருக்கா என்னங்கிறதே ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு கடினமா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, மெய்யா உயிர்மெய்யா குறிலா நெடிலா படிப்பவர்களுக்கு பெரிதும் இடருற்றன. அந்த இப்ப புள்ளி தெளிவா தெரியும்னு வச்சுக்க, அது மெய்யான்னு தெரியாது, உயிர்மெய் எழுத்தா இல்ல குறிலா நெடிலா. ஏன்னா அந்த காலத்துல நெடிலுக்கு புள்ளிகள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன தெரியல, தெரியல. எனவே எழுத்து சீர்திருத்தம் வேண்டியதாயிற்று. நமக்கு என்னாச்சு, அதனாலதான் எழுத்து சீர்திருத்தம் நமக்கு இப்ப தேவை. சப்போஸ் அந்த காலத்துல இந்த எழுத்து முறையை நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு பொருள் புரியாது, எங்கேயுமே நிறுத்தல் குறி கிடையாது, ஃபுல் ஸ்டாப் கிடையாது, அது மட்டும் இல்ல அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்ப எழுத்து சீர்திருத்தம் நமக்கு கண்டிப்பா என்ன, அது தேவை. அது மட்டும் இல்ல, இந்த எழுத்து சீர்திருத்தத்தை செஞ்சவங்க ரெண்டு பேர் யாருன்னா வீரமாமுனிவர் மிகப்பெரிய சீர்திருத்தம் செஞ்சார். அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சிருக்காங்க, அறிஞர் அண்ணா வந்திருக்காங்க. இப்ப இந்த செய்திகளை அடுத்து நம்ம பார்க்கலாம்.